நீ தின்னு பாத்திரமே தெரிஞ்சுக்கோ. உன் அம்மா திம்மால இதெல்லாம் நான் கேட்டுட்டேன்னு கடமை கழிச்சிருக்கா. இத கொண்டு போய் நாய் முன்னாடி போட்டா நாய் கூட திங்காது, நாங்க திங்க வேண்டியிருக்கு. ஏன் பிள்ளையே, நீ பழி வாங்குறியோ? இங்க பாருங்க சித்தி, நான் உன்ன யாரையும் பழி வாங்கல. நான் உங்களுக்கு நல்லா தான் சமைச்சு கொண்டு தந்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னு வச்சிருங்க, திங்காண்டா. அப்போ என்னையும் மகளையும் பட்னி கிடக்க சொல்றியோ? நாங்க எதுவுமே திங்காம பட்னியா இருக்கணும், நீ மட்டும் நல்லா தின்னு கொளுத்து போனா அதுக்குதானே? இங்க பாருங்க சித்தி, உங்க பேச்சே சரியில்லை. நீங்க கேட்டீங்களே, நான் கஷ்டப்பட்டு அப்பத்துல இருந்து சமைச்சு தந்துட்டு நிக்கேன். எங்க அத்தை எனக்கு வேலையை சொல்ல மாட்டா, உட்கார்ந்து இருப்பாவ. அவிய இல்லையே, கால் வேற உங்களுக்கு உடஞ்சிருக்கேன், இவ்வளவு செஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீங்க என்ன பசி அப்படியா? உப்பும் உரப்பும் தானே வேணும்? ஓ அப்படியா சித்தி, மீன் குழம்பு வேணுமா? சரி சரி, பாவம் சரோஜா யாருக்குன்னே உங்களுக்கு குழம்பு வச்சிருக்காது. நல்ல இல்லை, நான் வச்சு தரேன். நான் மீன் குழம்ப நல்ல சூப்பரா வச்சு தரேன். ஓ அப்படியா, அவச்ச குழம்பு தான் நல்ல இல்லண்டி? இல்ல, நான் வச்சு தரேன், சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஓஹோ, சூப் வேற குடிச்சிருக்கீங்களா? இது வயிறா இல்ல சோத்து பானையா? ஏய், இவ வச்சு தந்தது ஒண்ணுமே நல்லா இல்ல. என் மாமி பசியோட இருக்காங்க. அவங்க கால் நல்லா இருந்தா உங்ககிட்ட எல்லாம் எதுக்கு கேட்க போறாங்க, எதுக்கு இப்படி எல்லாம் கெஞ்ச போறாங்க? போவ, அவங்கள நடக்க முடியாததுனால தான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. போங்க, போய் சீக்கிரம் மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வாங்க. என் மாமிய நானும் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட முடியாது. சரி சரி, நல்லா இல்லையா? அப்ப தாங்க, நாங்க சாப்பிட்டுட்டு போய் சமைச்சு எடுத்துட்டு வரோம். ஒழுங்கு மரியாதையா குழம்பு
பாருக்கா, எத்தனை பிள்ளையோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்காரு. இவளுக்கெல்லாம் எப்படிக்கா நிம்மதியா தூக்க வருது. என் பிள்ளை வாழ்க்கை எப்படி ஆயிட்டேன்னு எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. இவ எப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கானு பாருக்கா. இதெல்லாம் மனுஷ ஜென்மமா இல்ல வேற எதுமா தெரியல. செல்லம்மா அது இருக்கட்டும். சம்மந்தி வீட்டுல போய் நீ என்ன செஞ்சா? போய் சொல்லாத செல்லம்மா. சம்மந்திய மாப்பிள்ளையும் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. நீ அங்க போய் என்ன செஞ்சா? செல்லம்மா என்ன கூட்டதுக்கு நடுங்குறிய என்ன? நடிக்காத, என்கிட்டயே ஒரு நாடகத்தெல்லாம் போடாத. சம்மந்திய என்ன சொன்ன? வாய திறந்தாலே பொய் மட்டும்தான் உனக்கு வருது. சம்மந்திய மரியாதை எல்லாம் பேசினியோ? நீ அவியல திண்டமா இருக்காவன் சொன்னியோ? திண்ட சோறுன்னு சொன்னியோ? மாப்பிள்ள என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நீ சம்மந்தி அம்மாவை திண்டன்னு சொல்லிருக்கா, திண்ட சோறுன்னு சொல்லிருக்கா. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, திரும்ப திரும்ப சொல்லிருக்கா. மாப்பிள்ள நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு நின்று இருக்காவ. என்ன வீடுக்கா என்ன? இன்னைக்கு இவ்வளவு புண்டிலன்னு ஆக்கிடணும். என் பிள்ளை வாழ்க்கைக்கு எடுத்து நாசம் பண்ணிருக்கா. சம்மந்தி அம்மாவ மரியாதை எல்லாம் பேசிருக்கா. இவளெல்லாம் விடக்கூடாதுக்கா. வீடுக்கா என்ன? இந்த டோபம்ட என்ன சுடுதண்ணி வச்சுக்கிட்டுக்கா? சித்திதான் சுடுதண்ணி வைக்க சொன்ன குளிக்கிறதுக்கு. ஐயோ, மீன் குழம்பு தானே வைக்க சொன்னவ, சாப்பிடணும் இல்ல சொல்லிட்டு இருந்தவே. இப்போ குளிச்சுட்டா சாப்பிடுவேன், அதனால முதல்ல சுடு தண்ணி வையன்னு சொல்லியாவே. என்ன செவியலுக்கு எதுக்கு ஓவர வேலை சொல்லியாவே? அதான் எனக்கும் தெரியல. அத்த போன நேரத்துல இருந்தே நீ உட்காரே விட மாட்டேங்கவே. ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டே இருக்கவ. நானும் அங்கே இங்கே ஓடிட்டே தான் இருக்கேன். என்கிட்ட சொல்ல வேண்டியதான் டோப்பாமண்ட, நான் செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. நீ செஞ்சு கொடுத்தா இவளுக்கு பிடிக்காத, என்னைய தான் செய்ய செய்யுங்கவ. அதுக்கு இவ்வளவு பெரிய பானை தீட்டு வந்து நீ அடுப்பு வைப்பியோ? உன்னை வெயிட்லாம் தூக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காவல்ல. வேற என்ன செய்ய? அத்தை இல்லல்ல, அவளுக்கு கால் உடஞ்சிட்டு உடஞ்சிட்டுன்னு வார்த்தை வார்த்தை சொல்லிட்டே இருக்கவ. அது மட்டும் இல்லாம அவளுக்கு கால் உடஞ்சதுக்கு நம்ம தான் காரணமோன்னு எனக்கு மனசு வேற உறுத்திட்டே இருக்கு. அதனாலதான் அவ கேட்ட உடனே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு இத்தனை வேலையா செய்ய சொல்லுவே? அந்த கால் குழம்பு ஊத்தி நான் சோறு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லதா இருக்கு. அவி என்னடானா, அது நல்லா இல்ல மீன் குழம்பு வையுங்காவ. எனக்கும் தெரியும், நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லதா இருக்கு. அதனால நான் மீன் குழம்புலாம் வைக்க போறது இல்ல. சுடுதண்ணி சுட்ட உடனே நான் போய் தண்ணி வச்சுட்டேன்னு மட்டும் சொல்லிடுறேன். நீ கொஞ்சம் அந்த தண்ணி இறக்கி கொண்டு அவளுக்கு பாத்ரூம்ல கொடுத்துரு. அப்புறம் மீன் குழம்பு? மீன் குழம்புலாம் நான் வைக்க மாட்டேன், நம்பி படுக்க போறேன், எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படியா? தண்ணி தூக்கிட்டு வச்சுட்டு மீன் குழம்பு நானே வச்சிருக்கேன். நீயா? நீ வச்சா பிடிக்காதுல்ல. எப்படி பிடிக்க வைக்கிறது, எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு மீன் குழம்பை என் ஸ்டைல நான் வச்சு கொடுக்கேன். சித்தியும் பிரியங்காவும் மூக்கு பிடிக்க சாப்பிட போறவ. அப்படியா? மீன் குழம்பு அவ்வளவு ருசியா வைப்பியோ? ஆமா, நானே இவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருக்க எனக்கு ஒரு நாள் கூட ருசியா வச்சு தந்ததே இல்ல. அவளுக்கு மட்டும் நல்லா ருசியா வச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. டோப்பமண்ட இன்னைக்கு ருசியா வைப்பேன். அதுவும் அரைச்சி விட்ட மீன் குழம்பு. ஓஹோ, மீன் குழம்பு அரைச்சி விட்டு வைப்பியோ? ஆமா, நான் அரைச்சி விட்டு மீன் குழம்பு வச்சா எட்டு ஊருக்கு மணக்கும். எப்ப கத்துக்கிட்ட? இப்பதான் ரீசெண்டா யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன். அப்படியா? ஆமா டோப்பமண்ட, நீ அத்தெல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சிருக்கவே முடியாது. இது ரொம்பவே புதுசு. நான் இன்னைக்கு அரைச்சி விட்ட மீன் குழம்பு வைக்கிறேன். பிரியங்காவும் சித்தியும் எப்படி சாப்பிடியா நீ மட்டும் பாரு. அப்படியா? அப்ப வை, நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சரி, சுடுதண்ணி பாத்ரூம்ல ஊத்தி வச்சாச்சு. நீ வீட்டு போய் சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடு, ஓடு ஓடு ஓடு. இன்னைக்கு சித்தியையும் பிரியங்காவையும் ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன்.